நம்பி பல்வேறு தொழில்கள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 40 லட்சம் சுற்றுலா பயணிகள் ஒரு வருடத்துக்கு இங்கு சுற்றி பார்க்க வருகின்றனர். இந்த சுற்றுலா பயணிகளில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணிகளும் அடக்கம். இந்த சூழ்நிலையில் கோவிட்-19 கடந்த மார்ச் மாதம் ஆரம்பித்தவுடன் பெருமளவில் பாதிக்கப்பட்டது சுற்றுலா தொழில்தான். அந்த அடிப்படையில் தற்போது வரை அனைத்து தொழில்களும், அதாவது சுற்றுலாவை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தொழில்களும் முடங்கியுள்ளன. கிட்டத்தட்ட 110 தங்கு விடுதிகள் உள்ளன. 500க்கு மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்கள் உள்ளன. சுற்றுலாவை மட்டுமே நம்பி இந்த தொழில்கள் இருப்பதால் இந்த தொழில்களை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து, வாழ்க்கை இழந்து, வாழ முடியாமலும் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாமலும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போதுள்ள சூழ்நிலையில் அரசாங்கம் ஒவ்வொரு துறையாக விதிகளை தளர்த்தி சகஜ நிலைக்கு திருப்பியுள்ளது. அதே போல முக்கிய தொழிலாக, இந்த நாட்டிற்கு முக்கிய தொழிலாக விளங்கும் சுற்றுலா தொழிலையும் விதிகளில் தளர்வு ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தமிழக அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருகிற கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் பொங்கல் வரை கன்னியாகுமரி முக்கிய சீசன் காலகட்டமாகும். ஏற்கனவே சுற்றுலாவை நம்பியிருக்கின்ற தொழில்கள், நிறுவனங்கள், தொழிலாளர்கள் அனைவரும் நிர்கதியாக இருக்கின்ற சூழ்நிலையில் கன்னியாகுமரிக்கு வர இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விதிகளில் உரிய தளர்வை சுற்றுலாத்துறைக்கும் அறிவித்து சுற்றுலா பயணிகள் வந்தால் மட்டுமே எங்களை போன்ற சுற்றுலா தொழிலை நம்பி காத்திருக்கும் அனைவரும் பயன்பெறுவோம் என்பதை தெரிவித்து முதல்வர் தனது கனிவான பார்வையை இந்த பக்கத்துக்கு திருப்பி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நெஞ்சாரை கேட்டு